மட்டும் போல எல்லா இடத்துலயும் இப்படியே இருக்கான். தலைமுடி பட்டிடுவோமா, ஸ்பா போவோமா, வெயிலுக்கு நைசில் நைசில் வாங்கி கொடுத்துருவாங்க. சாமா ஸ்பா போவோமா, பிச்சோ ஹேர் வாஷ் பண்ணுவோமா, ஹேர் வாஷ் இங்க பாரு. தீப்சால இன்னும் முடியல, அவளுக்கு இன்னும் அந்த பெயின் அதிகமாகிட்டே தான் இருக்கு. ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போ அந்த ஒன்ஸ் இந்த பெயின் நீங்க ஆரம்பிக்கிறது இங்க மட்டும் இல்லாம அப்படியே மேலே ஏறி கீழே கை வரைக்கும் இழுக்குது போல. என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இப்போ ஷூட்டிங்கே போயிருக்கா, பிகாஸ் ஷூட்டிங்ல இருந்து கால் பண்ணி உங்களுக்காக தான் நாங்க வெயிட் பண்றோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ வேற வழி இல்ல, அந்த டைம் போயே ஆகணும். கரெக்டா அவங்க கூப்பிட்டு இருக்க டைமுக்கு அதான் கிளம்பிட்டா. என்ன விஷயம்னா இப்போ நைட்டு ரெஸ்ட் எடுத்ததுனால மார்னிங் கொஞ்சம் பரவாயில்ல, பட் கண்டிப்பா ஒரு ஹாஃப் அன் அவர்ல இந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது, பாடியில மூவ்மெண்ட் இருந்தாலே வந்து அந்த பெயின் திரும்பி ஸ்டார்ட் ஆயிரும். போயிருக்கா எப்படி ஈவினிங் வந்துட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்னு போறோம், ஒன்ஸ் அது பாத்துட்டா ரிலாக்ஸ். ஏன்னா டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா சேஃபர் ஜோனுக்கு நீங்க அதை எடுத்துருங்க, எடுத்துட்டோம்னா நமக்கு கிளியர் அண்ட் கட்டா தெரிஞ்சிடும் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இது ஷோல்டர்ல இருக்குன்றதுனால, அந்த ஷோல்டர் இன்ஜுரின்றதுனால நம்ம என்னன்னு சொல்ல முடியாது. ஸோ சேஃபர் எல்லாமே எடுத்து செக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஈவினிங் தான் போறோம், சரியாயிரும். வீட்டுக்கு வந்தேன், வந்தோடனே வந்து மோஷ்மி கிளம்புறேன்னு சொன்னா, சரி சாப்பிட்டு போவோம் மோஷ்மின்னே, மேகி சாப்பிட்றேன்னு சாப்பிட்டா. என்னன்னா அவளே எனக்கும் குட்டிக்கும் தோசை சுட்டு தரேன்னு சொல்றா. ஹைலைட் என்ன, மேடம் வந்து நான்சிக் தவாலை எண்ணெயை எடுத்தா மாங்கு மாங்குன்னு ஊத்துறாங்க ஃபுல்லா, எடுத்து தப்ப 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 தப்பன்னு. நான்சிக் தவாலை எண்ணெயை ஊத்த கூடாது முதல்ல. என்னது குட்டி இந்த மேட்டர் எடிட் பண்ணிடுறது, தோசை எடிட் பண்ணிடலாம். இது எப்படி நான் எடிட் பண்றது? தோசை எப்படி இருக்கு? வரட்டி தட்டி கொடுத்துருக்கா. நான் வந்து மாவு அவ்வளவுதான் போல, அது கொஞ்சம் பழையசாலா டிக் ஆயிடும். அப்படியா பழையசாலா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடும்ல, அந்த ஸ்டேட்டுக்கு வந்துச்சு நினைச்சேன். நான் கவனிக்கல காய். அப்போ என் மேல பிரச்சனை இல்ல கைஸ், மாவு மேல தான் பிரச்சனை, நோட் பண்ணிக்கோங்க. கம் ஆன் ஆர்பிபி, கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்கரேஜ் பண்ணுங்க. நானே சொல்றேன் தோசை இருக்கு, அதோட நல்லா ஊத்துறேன் பார். தோசை அரண்டியுமே சின்ன கம்மியா. கைஸ் இங்க பாருங்க, தோசை நல்லா வருது. நான் இல்ல சொல்ல, தோசை வரல வெயிட் பண்ணு. பாத்தீங்களா गाइस, ஏ மேல் தப்பு இல்ல, மாவு மேல் தான் மிஸ்டேக். ஏன் வரல? ஏன் வரல? ஏனா நீ என்ன போட்டு தோசை வந்து எடிட் பண்ணிட்ட? அவளோட பார்த்த நீ கேட்டிட்ட. நம்ம கூட இருந்த இன்னொருத்தருக்கு கல்யாணமா? பாத்தியா லாஸ்ட் பாத்துட்டியா? பாத்துட்டேன். டெய்லி ஆபீஸ்க்கு வந்து அதான் முதல் வீடியோ பாக்குறியா? கரெக்ட் 9 மணிக்கு குட்டிய ஸ்டோரி போட்டுருவாங்க. பெல் பட்டன் இருக்கு, ஆட் பண்ணி வச்சிருக்கனால கரெக்டாக வந்துடுவாங்க. சாப்பிட்றப்ப பார்க்கறதுக்கு எல்லாம் கரெக்டாக சாதிச்சிட்டேன். டென்த்து படிக்கும் போதுல இருந்துல, டென்த்தா நைன்த்து நம்ம வீட்டில் இருக்கிறப்ப பேக்கர் பார்த்து இருக்கா. ஆசிப் வந்து என்னோட காலேஜ் ஜூனியர், அதாவது நான் ஃபோர்த் இயர் படிக்கும் போது அவன் ஃபர்ஸ்ட் இயர். அப்போ பழக்கம். அதுக்கப்புறம் நான் யூடியூப் சேனல் பண்ணான்னுச்சதுக்கப்புறம் இவன் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் பண்ணுவான்னு சொல்லி, சரி வாடா ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சென்னை டிஜிஸ்டியில் இருக்கும்போது ஸ்டார்டிங்காக ஒன்று பண்ணுவான். அது காதலே காதலின்னு ஒன்று பண்ணோம். அது மொரட்டு ரீச் அப்போ சென்னை டிஜிஸ்டி சேனலில். அதுக்கப்புறம் அப்படி கண்டி லாக்டவுனில் கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் இல்லை, 2 மாதம் ரெண்டு மாதம் லாக்டவுனில் எவ்வளோ தான் இருந்தோம். நாங்கள் மணி செஃப்டி ஒன்றா பார்த்து நைட்டு காலையில் விடாமல் அடித்தோம். மாறி போச்சு செம்மையா. இப்போ அப்போ சொல்லுமா, அப்போ ஒரு வேலைலாம் சொன்னா இப்ப அதுக்கு கடைசியில நடந்துருச்சு. சந்தோஷம், சந்தோஷம், ஹாப்பியா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பெரிய விஷயம் நான் முக்கியம் என்னடா ஒண்ணுன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் அதுல என்ன ரிலீஸ் பண்ணல இல்லையே, இது அன்அஃபிஷியல் ஆர்த்தர் எடிஷன் 5 மட்டும் கொடுப்பாங்களா? அம்மா வந்து அத்தியாவசியம் கொடுத்துட்டு அம்மா கொடுத்துட்டு
கொஞ்சம் பாய் இதைய விட வீட்டை விட கார்ல தான் அதிகமாக விளாக் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமாக ட்ராவலில் நிறைய டைம் போகுதுன்றதுனால அந்த டைம்ல உங்க கூட பேசிடுறோம், வேற ஒன்றும் இல்லை. என்ன மேட்டர்னா, நேற்று போட்ட பிளான் இன்னைக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு கைஸ். நேற்று வந்து தீப்ஸ்க்கு வந்து லஞ்ச் எடுத்துட்டு போகணும்னு சொல்லி பிளான் பண்ணோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கல. பட் இன்னைக்கு வந்து நம்ம லஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நோட்ஸ்லாம் இல்லை, இன்னைக்கு நானே நேரில் போய் நானே நோட்ஸாக ப்ரொவைட் பண்ணுறேன்னு கண்டிப்பாக ஜாலியாயிருவான்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். இன்னொன்று மேட்ரு, அவள் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, பட் ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னால் எடுக்க முடியுமான்னு தெரியல. சும்மா நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஐஸ் வந்துட்டோம், நம்ம இப்போ வந்து தீப்ஸுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறோம், இப்போ கொடுத்துட்டு வந்துடுறேன். ஸ்பாட்டில் இருக்கா, நாங்கள் எல்லாமே இருப்பாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஷைஷையாக இருக்குது ஸ்பாட்டில் வீடியோ எடுக்க. ஹலோ, ஹாய் கௌதம். நானும் கௌதம் தான், எக்ஸ் கௌதம் தான். எக்ஸ்கியூஸ் மீ தீப்ஸ். குட்டி வாசல்லேருந்து நகராதிங்க, நான் வரேன் அப்படின்னா தெரிஞ்சு அவங்க வந்து நான் கார் ஓட்டிட்டு வர போகிறேன்னு நினைக்கிறேன். குட்டி கார் ஓட்ட தெரியும், லைசன்ஸ் வச்சுருக்கான், ஆனால் ஓட்டது தான் இல்லை. உருட்டிட்டு வரான் வர காரை, அங்கே வர பிச்சிராதரா போயிட்டு பிரேக்கு போடுறா வண்டி நகருது. குட் பாய். சீட் பெல்ட் போட்டான் போடாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்க. அதெல்லாம் காத்தாதீங்கண்ணா, இன்னொரு கார் எடுத்தாங்க பாரு. சுவிட்சம் முடிஞ்சாலே இருக்கு பாரு. கரெக்டாக இங்கே வந்து அவங்க அப்பா கிட்ட போய் நின்றுவாங்க. ஹாய் பிச்சோ. கைஸ் இன்றைக்கி வந்து நான் தீப்ஸுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் லஞ்ச் கொடுக்க போனப்போ யோகியை நான் பார்த்தாரு. யோகியை நான் பார்த்துட்டு, ஏ தம்பி என்னப்பா இந்த போகிறேன்னா தீப்ஸுக்கு லஞ்ச் கொடுக்க வந்தேன். ஏ என்னடா நீ சிஸ்டமே மாற்றுற, சூப்பர் தான் அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து அவர் சொன்னோன்னே டக்குன்னு மனசில் பதிச்சு, இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் கிடையாது. பசங்க தான் வேலை பார்க்கணும், பொண்ணுங்க வீட்டில் வேலை பார்க்கணும், சமைக்கணும், இல்லை பசங்களுக்கு வந்து பொண்ணுங்க தான் போய் சர்வ் பண்ணணும், பொண்ணுங்க தான் சாப்பாடு கொடுக்கணுன்ற விஷயம்லாம் நிறைய இடத்துல நிறைய விதமாக பதிஞ்சிருக்கு. பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் வந்து காலங்காலமாக நம்ம மனசில் பதிக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த மாதிரி லா எதுவுமே கிடையாது. பட் காலங்காலமாக இதை பண்ணுறாங்க, இதை சொல்லி 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 இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டாங்க. பட் ஐ திங்க் இட்ஸ் டைம் டு சேஞ்ச். நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயம் மாறுதுன்ற போது ரொம்ப சந்தோஷம். எப்போவுமே வந்துட்டு எல்லாருமே ஈக்குவல், அந்த விஷயத்தை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இது வந்து அண்ணா சொன்னது ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு தீப்ஸ் வந்து சிக்கியூவில் இருக்கிறதுனால வந்து தாட் ஆஃப் த டே வந்து நான் சொல்கிறேன். இதுதான் இந்த தாட் ஆஃப் த டே. டன்னா தீப்ஸ், எப்படி நம்ம தாட் ஆஃப் த டே பைக் வாங்கி தரோம். அதாவது என்னோட ட்ரீம் பைக் டியூக். இப்போ நான் இங்கே இருந்துருக்கணும், இங்கே இருந்துருந்தா அப்போவே சொல்லியிருப்பேன். என்னன்னா இது மாதிரி தான் கல்யாணம் ஆனால் நம்மளாம் டூக்கில் போகலாம். ஒரே ஒரு வாட்டி கனா டப்பிங் அப்போது என்ன ஒரு டூக்கில் கூட்டிகிட்டு நான் இந்த இதில் கூட போட்டிருப்பேன். என்னோட 2002 ரீவைன் வீடியோவில் கூட போட்டிருப்பேன். அப்போலாம் நாங்கள் லவ் பண்ணல, ஆனால் அதை வந்து சொல்லி இந்த மாதிரி நம்ம கல்யாணம் வச்சு டெய்லி போவோம், டெய்லி வந்து ஷாப்பிங் போவோம், டெய்லி ரவுண்டு போவோம்லாம் சொல்லிட்டு டியூக்கு பைக்கே வரல. கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகும்போது டியூக்கு பைக்கு நான் பார்க்க கூட கிடையாது. இல்ல ஏன் டியோ பைக் எடுத்திருந்தா ஏன் டியோ பைக்கையும் காணோம், யார் கிட்ட கொடுத்தான்னு தெரியாது. ப்ளே பண்ணுங்களேன், அதுல ஸ்கூல்ல சேஃபா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கேன். அடிச்சிரு, ஸ்கூல்ல சேஃபா இருக்கான், ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்ன இன்ட்ரடியூசிங் டாக்ஸிக் பிரதர்ஸ், டாக்ஸிக் லவ் பிட்வீன் பிரதர்ஸ். இங்க வந்து ஸ்கேன் பண்ண வந்திருக்கோம், நான் உட்காந்து மேட்ச் பார்த்துருக்கேன். அதுதான் ட்ரை பண்ணா இல்ல, ஒரு பால் மூணு ரன்னு, ஒரு பால் மூணு ரன்னுங்க. bowlers new zealand bowler indian bowler super over ah odunga odunga illa thootutanga out
ஹார்ட் ஹர்ட்ஸ் மோர் தென் தி பிரேக்அப் ஆர்சிபி ஃபைட்டிங் பேக் அண்ட் லூசிங். சத்தியமாக சொல்கிறாங்க, பாவமாக இருக்குது, ரொம்ப பாவமாக இருக்குது. அவங்க எடுத்தாலும் நான் விராட் கோலி டூ இயர்ஸ்க்கு பின்னாடி இருக்காங்க, இதை குத்து குத்து குத்துன்னு குத்திருக்காங்க. எங்கே காணலை